பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் சட்டவிரோதமாக கழிவு நீரை பொக்லைன் மூலம் குழி தோண்டி வெளியேற்றிய ஆலை மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள ஆலைகளில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவு நீரால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட கிராமத்தினர் குழுவாக இணைந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். சந்தேகத்தின் பேரில் ரோகோ பாரிவேர் என்ற கழிவறை பீங்கான் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனத்தின் சுவர் அருகே பொக்லைன் மூலம் குழி தோண்டி பரிசோதித்தனர். அப்போது ஆலையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி ஓடையில் கலப்பது தெரிய வந்தது. புகாரின் பேரில் அதிகாரிகள் பரிசோதனை செய்தபோது 1540 டிடிஎஸ் அளவுக்கு நீரில் உப்புத்தன்மை இருப்பது தெரிய வந்தது. இதனால் ஆலைக்கான தண்ணீர் இணைப்பை அதிகாரிகள் துண்டித்த நிலையில் மின் இணைப்பையும் துண்டித்து சீல் வைத்து நடவடிக்கை எடுக்க கோரி அவர்களை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜேசிபி விட்டு பறிக்கும் போது நாங்களும் பக்கத்தில் வந்து நின்று பறிக்கும் போது பார்த்தா காம்பவுண்டு சுவத்துலேருந்து 2 இன்ச் பைப்பில் தண்ணி வர்ற மாதிரி ஊற்றுது. அதை வந்து உடனே திட்ட அலுவலகத்துக்குமே நாங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் சொன்னோம். சொல்லும் போது அவங்க நேரடியாக வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இனி இதுக்கு மேலே உண்டான மேல் நடவடிக்கை என்னங்கிறத வந்து ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம். நம்ம வந்து சொல்கிறத கண்டுபிடிச்சி கொடுத்தாச்சு. நடவடிக்கை எடுக்க வேண்டியது வந்து அரசு அதிகாரிகள். டிடிஎஸ் வந்து இந்த லைவில் வந்து எல்லோரும் மாசு கட்டுப்பாட்டு வரையும் எல்லா அதிகாரிகள் முன்னாடி எடுத்தப்போ வந்து 1550 டிடிஎஸ் வந்திருக்குது. இதே மாதிரி எல்லா கம்பெனிலையுமே இந்த மாதிரி தண்ணி வெளியில் திருட்டுத்தனமாக வந்து விட்டுட்ருக்காங்க. உடனடியாக அதிகாரிகள் வந்து இது இந்த எல்லா கம்பெனி மேலே சிப்காட் காம்பவுண்ட் கேம்பஸ்குள்ளே இருக்கிற எல்லா கம்பெனி மேலேயும் உடனடி நடவடிக்கை எடுத்து நல்லா ஓடையில் சேர்ற தண்ணியை உடனடியாக நிறுத்த. மாவட்ட ஆட்சியருக்கு ஆய்வறிக்கையை அனுப்பி ஒப்புதல் பெற்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனை ஏற்காமல் பெருந்துறை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் முன்பு கிராமத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.